மக்கள் சொல்லவும் விஜய் சேதுபதி அவர்களுடைய 5வது படம் மகாராஜாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 50 படங்கள், அந்த 50 படங்களில் ஒரு படமான கருப்பன் நான் அவருடன் பணியாற்றியது ஒரு பெரிய மகிழ்ச்சி பெரிய விஷயம். ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் அவரை நான் நிறைய இடங்களில் மிக ஆச்சரியத்தோடு பார்த்திருக்கிறேன். அவருடைய சிந்தனை, அவருடைய திரைப்பட அறிவு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நாட்கள் அவர் பணியாற்றிய நாட்கள் சொல்லான நாட்கள். அவர் இன்னும் 50 படம் மட்டுமல்ல, இன்னும் 500 படம் 5000 படம் நடிக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஆசை. நன்றி. வணக்கம். நான் லோகேஷ் கமலாஜ் பேசுறேன். சேதுனாவோட இந்த 50வது படம், அதுக்கு முதல்ல சேதுனா ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. 50வது படங்கிறது எனக்கு அது அவருக்கான ஒரு மிக பயங்கரமான ஒன்றா தெரியல. ஏன்னா அவர் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. சேதுனா பொறுத்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, அவரோட ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோனா நான் வந்து ஒரு ஒன்லைன்ல சொல்லிக்கலாம். மேபி அது வந்து ட்விட்டரா ஃபேஸ்புக்கானு தெரியல. பீட்ஸா வரும்போது கார்த்திக் சுப்ராஜ் வந்து பீட்ஸாவோட கேஸ்ட்டை பற்றி போடும்போது நகர் வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி விஜய் சேதுபதி இப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தார், ஹூஸ் விஜய் சேதுபதி, யூ வில் நோ ஹிம் சூன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 50th ஃபிலிம் நினைக்கிறேன், இந்த ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆஃப் ஜர்னில. ஏன்னா அவங்க கூட நான் இப்போ இந்த 2 படம் பண்ணிட்டேன். பட் இந்த 2 படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 11 வருஷம் முன்னாடி நான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பவே எல்லாரையும் மொத்தமா பாராட்டி தட்டி கொடுத்து சூப்பரா இருக்கு, இன்னும் மேல படுதுன்னு சொன்னது. ஸோ அந்த கைடா அன்னைக்கு இருந்து இருந்தாலும் இப்போ வரையும் அதே மாதிரி தான் இருக்காரு. இப்போ கூட நான் என்ன படம் பண்றேனாலும் அதை ஒரு செல்ஃப் கேர் எடுத்து என்ன பண்றேன், என்ன ஜானரு கரெக்டா பண்றா, இது பண்றா அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறையோட பேசுவேன். அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி குட் குவாலிட்டி. நான் ரொம்ப கம்மியான ஆட்கள் இருக்குன்னு பாத்துக்குவேன். ஸோ அதுல எதிர கொடுக்குற அதனால அவரை சேஃப்னு சொல்லி முன்னாடி இருந்தே கூப்பிடுறேன். ஏன் இது வந்து எனக்கு நான் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற எல்லா டைரக்டர்ஸ்லையுமே அவர் அந்த மாதிரி ஒரு ஆப் ரொம்ப ஜெனூனாக ஆர்கானிக்காக வச்சிருப்பாரு. அவர் எல்லாரையுமே அக்கறை எடுத்துக்கிற விட மாட்டோம், அவர் சுற்றி இருக்கவங்களை கேர் பண்ணிக்க விட மாட்டோம், எல்லா விதத்துலையும். ஸோ அந்த வகையில் அவர் பர்சனலாக தெரிஞ்சதுக்கும் பழகிறதுக்கும் அவரோட பழகல் பண்ணதுக்கும் எனக்கு ரொம்ப பயன்படுது. அண்ட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இன்னும் சேர்ந்து அவர் நிறைய பிள்ளைகள் வேலை செய்யணும். அண்ட் அவரோட 100வது படத்துக்கு இதே மாதிரி ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். பட் இன் பர்சன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மகாராஜா ட்ரைலர்லாம் பயங்கரமா இருக்கு. அண்ட் அது அவரோட 50வது படம் அமைஞ்சது எனக்கு இன்னும் ஸ்பெஷல் ஹாப்பி. ஏன்னா நிச்சயம் வந்து என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர். அண்ட் சுதன் அஃப்கோர்ஸ் அவர் ப்ரொடியூசர், எங்கள் ஜக்தீஷ் ப்ரோ ஃபிலோ, ஸோ எல்லாருமே எங்கள் டெக்னீஷியன்ஸாக எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப நெருங்கிய வட்டார திறந்து வர படம். அண்ட் அதுக்கும் என்னோட நிறைய வாழ்த்துக்கள். நன்றாச்சு. நான் மகாராஜா படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் டு சேது, ஏன்னா இது அவருக்கு 50வது படம். விஜய் சேதுபதி வந்து ஒரு வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். அண்ட் அந்த டெடிக்கேஷன் தான் அவரை ஃப்ரம் ஸ்க்ராச் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அண்ட் ஹீஸ் மோர் தென் தீஸ் நம்பர்ஸ். இது மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒருத்தர் கமிட்டடாக ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்யும்போது என்ன அச்சீவ் பண்ண முடியுன்றதுக்கு ஆஸ் அன் ஆக்டர் விஜய் சேதுபதி வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். அண்ட் ஒரு டிரெக்டரோட ஒரு ஃபிலிமுக்குள்ள அவர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, டிரெக்டரோட சேர்ந்து ஒரு டிரெக்டர்ஸ் ஆக்டராக இருக்கிற அந்த பக்குவம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். விஷனை ஆன் ஸ்க்ரீன் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆக்டராக அவர் அந்த டிரெக்டரோட எவ்வளவு கொலாபரேட்டிவாக கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஆஃப் விஜய் சேது. அவரும் அந்த டிரெக்டரோட சேர்ந்து ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டர் மாதிரி தொடர்ந்து அந்த ஸ்கிரிப்டை யோசிச்சுக்கிட்டே இருந்து அவரால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த படத்துக்குள்ள அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு ஆக்டர். அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுறது இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ்.
அண்ட் படத்தில் வந்து 100% தன்னை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு டைரக்டராக நம்ம என்ன நினைக்கிறோமோ, ஒரு ஒரு ஆக்டர்கிட்ட என்ன நினைக்கிறோமோ அது அது வர்ற வரைக்கும் நம்மை விட அதிகமாக தன்னை வருத்திக்கிட்டு அதை செய்யணும்னு விரும்புகிற ஒரு ஆக்டர். அண்ட் ஐ விஷ் ஹிம் டு ஹாவ் மோர் சச் 50 ஃபிலிம்ஸ் டு கம். விஜய் சேதுபதி, மை ப்ரோ, தம்பி, மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தி ரிலீஸ் ஆஃப் யுவர் 50th film Maharaja. I just saw the teaser of Maharaja. It's tar mar takari sor, superb as usual. Setu, working with you is a joyful ride and I have experienced that ride. Koi bhi ek difficult, offbeat, experimental screenplay final karo, cast Vijay Sethupathi as a protagonist and then bro, whatever you bring to the life of celluloid is divine magic. I have experienced that magic. Gandhi Talks happened because of you. When country's leading actors said no to work in silent film, you said yes. You're bold, fearless, courageous, and that makes you Vijay Sethupathi. Makkal Selvan Vijay Sethupathi, apna hero, apna aadmi, apna dost, apna bhai. Many congratulations to the release of your 58th film. Best of luck to the entire cast and crew of Maharaja and love you bro. Love you. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் சேதுபதி 50th படம், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு இது 50th படம். மகாராஜா அப்படிங்கிற தலைப்போட வந்திருக்காப்புல. சேது இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம், ஏன்னா சினிமாவில் நாள்தோறும் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கதாநாயகன் தாண்டி வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது மிக நீண்ட பாதை. இந்த 50th படம் கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும், மயில்கல்லாக இருக்கும். அதுக்கு காரணம், இந்த படத்தோட ட்ரெய்லரை நான் பார்த்தேன், இந்த படத்தோட கதையை நான் கேட்டேன். விஜய் சேதுபதி மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கதையை தேர்வு செஞ்சதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். ரொம்ப சப்டில்டாக, அதே சமயத்தில் இன்டென்ஸான ஒரு ட்ராமா, ஒரு கிரைம் இருக்கு உள்ளுக்குள்ள, இந்த கதைக்குள்ள ஒரு த்ரில்லர் இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெயிலர் நீங்க பார்த்தாலே தெரியும், குறிப்பாக அந்த ட்ரெயிலரோட எண்டில் ஒரு ஷவுட்டிங் ஒன்று வருது. இன்னொன்று, சாமானியர்களை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாகவும் பண்ணியிருக்காப்புல, சாமானிய மக்களை பிரதிபலிக்கிற மாதிரி. ஸோ இந்த படம், படத்தோடைய மேக்கிங், அதோட மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி, நடிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு மைல்கல்லான ஒரு படம். விஜய் சேதுபதியுடைய பெருமைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும், ஒரு திருப்பி முழுங்கான ஒரு படம் இது நிச்சயமாக இருக்கும். இந்த 50th படத்தில் விஜய் சேதுபதியோட தாயார், அவருடைய தந்தை எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த சந்தோஷம் என் மனசில் உண்டாகுது. விஜய் சேதுபதி வெற்றி பெற என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பா இந்த படம் உங்களை நிறைவு செய்யும். வணக்கம். வணக்கம். மகாராஜா விஜய் சேதுபதி அண்ணனுடைய 50th படம். அண்ணன் பண்ணியிருக்கேன் 5 படத்துல சங்கத்தமான ஒரு படமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்படி ஒர்க் பண்ற ஒரு நாள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு தான் தெரியும். அவ்வளவு சந்தோஷம் வச்சு பார்க்கறது தெரியும்.
யூனிவர்சிட்டிங்களுடைய ஃபாஸ்டஸ்ட் 50 மாதிரியும் ஆனனுடைய 50 100 அப்படியே போயிட்டு வந்தீங்க. மை ஹார்ட் இன்ட்ரெஸ்ட் டு மகாராஜா கிராஸ்டன் கப்பூஸ், எஸ்பெஷலி திலங்கர்கள் வாழ்த்துக்கள், சுதன் சார் வாழ்த்துக்கள், பெயிண்டிங் ஃபார் மகாராஜா வாழ்த்துக்கள்னு லவ் யூ மேன் லவ் யூ.